ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம சாப்பாடு தான் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு லைக் பட்டன் அழுத்தி விட்டு போங்க. வாங்க வெளியூக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம குக்கர்ல சமைக்கல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கஞ்சி வடிச்ச சாப்பிட்லாம், அதுதான் ரொம்ப ஹெல்த்தின்னு சொன்னாங்க. சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணோம். நீங்கள் யாரெல்லாம் வந்து கஞ்சி வடித்து சமைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு புளிக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. அது வந்து ஒரு அடுப்பில் வெந்துட்டுருக்கு. ஒரு அடுப்பில் வந்து கஞ்சி சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கஞ்சி வடித்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சி வடித்து தான் செய்வாங்க. இப்போல்லாம் வந்து நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்லை. குக்கரில் வச்சா ட்ரைன் 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 மூணு விசில் ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ண சாப்பாடு ரெடி. வட்டில் எடுத்து போட்டு அதை எடுத்து வாயில் போட்டால் வாயிலே ஒட்ட மாட்டேங்குது, வகுத்தில் போட்டால் வகுத்திலே ஒட்ட மாட்டேங்குது, எங்கேயும் ஒட்ட மாட்டேங்குது. அள்ளி வாயில் போட்டு குடு குடுன்னு ஓடிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கஞ்சியை வடித்து சாப்பிடுங்க, அதுதான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அந்த கஞ்சி வடித்த கஞ்சியை பார்த்திங்க அப்படின்னா அதில் உப்பு போட்டு கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அதுவும் ரொம்ப நல்லதான். எங்களோட பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கஞ்சியை வடித்து இதில் உப்பு போட்டு டெய்லி வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு குடிப்பாங்க. ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் எழுந்திரிச்சதையும் வந்து இதை குடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூசணிக்காய் வணக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செடியில் இருந்த காயை எடுத்து பறித்து வந்து வணக்கிறோம். அது வந்து ஒரு சைடு வந்து வணங்கிட்டுருக்கு. எதோட முடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சி வடித்து குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நானும் வந்து என் கண் கூட பார்த்தேன். டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்தேன், அவங்களுக்கு வந்து பால் வாங்குறதுக்கு காசு இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பால் வந்து பாலுக்கு ஈக்குவலான சத்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இது ஏன் கொடுக்குறீங்க எனக்கு கேட்டேன். நான் கேட்டதுக்கு, இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, பால் கொடுக்கிறத விட கடையில் வாங்கி பால் கொடுக்கறத விட இது வந்து ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, இது இத்தனைக்கு 11 மாதம் பேபி தான். அந்த பேபிக்கு கஞ்சி வடித்து ஆற வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி வாங்க நம்ம எல்லாம் முடிச்சுட்டு எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமையலாம் செஞ்சாச்சு. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து தேர், எல்லோரும் வாங்க. இன்னும் தேர் இருக்குது, கிட்டத்தட்ட சண்டே வரைக்கும் தேர், நாளைக்கு வரைக்கும் இருக்கும். நீங்களும் வாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே லொக்கேஷன் வந்து பின் பண்ணுறேன், வந்து என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம செம்ம இதாக இருக்கும். திருச்செங்கோடு அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கேயும் தேர், இங்கேயும் வந்து 18 ஊர் சேர்ந்து காவடி, இளநீர் காவடி, எலுமிச்சக்காவடி, பால் குடம், தீர்த்தக்குடம், மயில் காவடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு தேர் வந்து இருப்பாங்க. அவ்வளோ கூட்டம், மலையை சுற்றியும் வந்து ஃபுல் க்ரௌடாக இருக்கும் அந்த அன்னைக்கு. அடுத்த நாளும் வந்து க்ரௌடாக தான் இருக்கும். 3வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சி 5 நாளைக்கு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து வருஷத்தில் ஒரு டைம் தைப்பூச தப்பு தான் வந்து அவ்வளோ ஃபேமஸானது. நீங்களும் வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இழுக்கும் போது தான் வந்திருந்தோம். அவ்வளோ கூட்டம், வீடியோவே எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ராட்டினம், தூரி, இந்த குழந்தைங்களாம் விளையாடுறது, ரோலர் கேஸ்டர், எல்லா கேம்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் வந்து அமௌண்ட் பே பண்ணி ஃபர் ஹெட்டுக்கு 50 or 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உங்களுக்கு நமக்கு எது வந்து இன்ட்ரெஸ்டட் இருக்கோ அதில் போயிட்டு நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதில் சேர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய அப்பளம், பஜ்ஜி, பானிபூரி, இதுக்கப்புறம் மிளகா பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸு, தேர்க்கடை, நிறைய சுற்றிலும் தேர்க்கடை, செம்ம இதாக இருக்கும். நீங்களும் வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஊருக்கு வாங்க, நானும் உங்களை வந்து சந்திக்கிறேன். யார் யார் வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது வேறு எங்கேயும் இல்லைங்க மக்கள், இது வந்து கபிலர்மலை அப்படிங்கிற ஊரில் தான் வந்து இது. அதுக்கப்புறம் வந்து நம்மளும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி போகும்போது தான் வந்து நம்ம வந்து அங்கேருந்து வந்து சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் அங்கே இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் விளையாடுற மாதிரி வாட்டர் கேம்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரை கேம்ஸு, வாட்டர் கேம்ஸு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. நம்மளும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.
நீங்கள் யாராவது இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக எல்லா ஸ்நாக்ஸ் இருக்கும், பஜ்ஜி மிளகா பஜ்ஜி பானிபூரி பெரிய டெல்லி அப்பளம் எல்லாமே இருக்கும். அமௌண்ட்டு மட்டும் கொஞ்சம் ரேட் ஓவராக இருக்கும், பட் இருந்தாலும் வந்து ஹாப்பியாக ஜாலியாக சாப்பிட்டு போகலாம் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா. கோவிலுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம க்ரௌடாக இருக்கும், போய் சாமி கும்பிட்டு வந்து நீங்கள் கீழே சாப்பிட்லாம் அப்படின்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். கலர் மிட்டாய் எல்லாமே இருக்கும் தேர்க்கடை, தேர்க்கடையில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே, சின்ன பொண்ணுங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாத்திரத்துலேருந்து எல்லாமே இருக்கும். தேர் வந்து இழுத்து முடித்ததுக்கப்புறம் தான் வந்து கூட்டம் கொஞ்சம் குறையும். அந்த டைமில் தேர் இழுக்கும் போது வந்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும், பார்க்க முடியாது எதையுமே. தேர் முடித்ததுக்கப்புறம் மலை சுற்றி வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் அப்படி வந்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும், நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், நம்ம ஊர், நம்ம ஊர் திருவிழா வாங்க. ஓகே, இந்த திருவிழா வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட புதன்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் கிட்டத்தட்ட திங்கிழமை வரைக்கும் இருக்கும். மண்டே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே செங்கரும்பு தான் வந்து மெயினாக ஃபேமஸ்ஸு, எல்லாமே வந்து ஃபுல் ரீசனபுளாக கொடுப்பாங்க. அதாவது கடைசி நாளெலாம் பார்த்துட்டிங்கன்னா 10 ரூபாய்க்கு ஒரு இதே எடுத்துகிட்டு போக சொல்லி அந்த ரேட்டுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். கடைசி நாள் வந்து இது அப்படி கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கரும்பு ஃபேமஸ்ஸு, டெல்லி அப்பளம், சில்லி, மிளகா பஜ்ஜி, காலிஃப்ளவர் சில்லி இதெல்லாம் தான் வந்து ஃபேமஸ்ஸு. தூரி ராட்டினம் ஆடுறது இதுதான் வந்து இங்கே கபிலர்மலை தேர் அப்படின்னாலே வந்து இதுதான் ஃபேமஸ். இந்த தூரி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து நம்மளும் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. வாங்கி சாப்பிட வேண்டியதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த தேர் பார்த்தீங்க அப்படின்னா இனி அடுத்த வருஷம் தான் வரும். இதே மாதிரி தேர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிப்பட்டியில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அங்கே வந்து நாம் இன்னும் போனதில்லை, போக முடிஞ்ச டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அங்கே இருக்க வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து தேர் வந்து கிளம்பிடுச்சு, தேர் வந்து போய்கிட்டு இருக்கு, நம்மளும் வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த வீடியோ வந்து இதோட ஃபுல் வீடியோ, தேர் இழுத்தது, தேர் கடைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வரும். முருகர் தேர் அப்படின்னாலே வந்து ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு நேரம் வரும்.